அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம், நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்கள் அம்மா 7 டேஸ் பிரம்ம முகூர்த்தா கிளாஸ் அட்டன் பண்ணி ஃபோக்கஸ் மெடிடேஷன் கற்றுக்கிட்டாங்க. அதை பார்த்து எனக்கும் ஆர்வம் வந்துச்சு. அதனால் நானும் அதே 7 டேஸ் பிரம்ம முகூர்த்தா கிளாஸ் அட்டன் பண்ணேன். எனக்கும் அதே ஃபோக்கஸ் கிடச்சிச்சு. அதை நான் ஸ்டடீஸ்லேயும் அப்ளை பண்ணேன். திருமாறன் அண்ணன் கொடுக்குற டெய்லி டாஸ்க்கு வந்து நான் ஸ்கூல்லையும் வீட்லேயும் அப்ளை பண்ணப்போ ஒரு நல்ல சேஞ்ச் எனக்கு கிடச்சிச்சு. இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்லியாக கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்னு நான் பர்சனலாக நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அண்ணன் திருமாறன் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே இந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாலும், இந்த மனதை பற்றி பேச வேண்டிய விஷயம் ரொம்ப ஜாஸ்தி, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஏன்னா மனதிலிருந்து தோன்றக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தை பற்றியும் ஒரு ஒரு டாப்பிக்காக பேசலாம். அப்படி கவனித்து பார்க்கும்போது தான் தெரியும், ஓ இவ்வளோ வேலை நடக்குதா இங்கே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் புரியும். இப்போது தாயு மாணவர் சுவாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சினம் மடங்க கற்றாலும் சித்திகள் பல பெற்றாலும் மனம் அடங்க கல்லாருக்கு வாயின் பராபரமே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்னது, சினம் மடங்க கற்றாலும் சித்திகள் பல பெற்றாலும் மனம் மடங்க கல்லாருக்கு வாயின் பராபரமே வராது. எது, சினம் மடங்க கற்றுக்கிட்டாலும் சரி, பல சித்துகள் நீங்கள் பண்ணாலும் சரி, இந்த மனம் மடங்கள்லாம் ஒன்றுமே இல்லை, வரமாட்டார் இறைவன், வரமாட்டார், ஒன்றும் நடக்காதங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், ஒரு ஒரு இடத்துலையும் நம்மளோட மனம் எப்படி செயல்படுது அப்படின்னா, இன்னொருத்தவங்க மேலேயே பழியை போடுறதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு ஒரு இடத்துலையுமே மனம் இன்னொருத்தவங்க மேலே அந்த பழியை தூக்கி போட்டு உங்களை வந்து ஃப்ரீ பண்ணிக்கணும், நம்ம எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்ற மாதிரியே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஆஃபீஸில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது, நீங்கள் செஞ்ச ஒர்க்கில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது, அப்போ டீமாக நீங்கள் இருக்கும்போது என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, ஐயோ நான் பண்ணலங்க, இதை இவர் பண்ணார் அதனால் நான் இதை பண்ணேன், பண்ணது நீங்கள் தான், ஆனால் இந்த குறையை நீங்கள் எடுத்துக்கவே மாட்டீங்க, உங்களோட தப்பை வந்து நீங்கள் வந்து அட்மிட் பண்ணவே மாட்டீங்க, இவர் இதை பண்ணார் அதனால் நான் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் மேலேயே தான் நீங்கள் பழி தூக்கி போடுவீங்க. இது எல்லா இடத்துலையும் ரெஃப்ளெக்ட் ஆகும். எப்படி, இப்போ ஃபேமிலிக்குள்ளே போகிறீங்க, ஃபேமிலிக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, ஒய்ஃப் மேலே அப்படியே தூக்கி அந்த பழியை போட்டுருவோம். இல்லை ஏதாவது மாமனார் மாமியாருக்குள்ளே வருது பிரச்சனை அப்படின்னா, அப்படியே தூக்கி மாமியார் மேலே அந்த பழியை போட்டுருவோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு தவறு இருக்கும்ல, அந்த தவறை யார் ஓகே இது என்னோடய தவறு தான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்க பழகி இருக்கிறீங்க, எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யாருக்குமே அந்த தைரியம் கிடையாது. இந்த தைரியம் ஒரு மனிதனுக்கு வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் எதை வேணால் சாதிச்சிடலாம். பெரிய விஷயம் இது, மிகப்பெரிய ஒரு குவாலிட்டி. இதெல்லாம் வந்து டிசிப்ளினில் மிகப்பெரிய ஒரு குவாலிட்டி. நீங்கள் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்றது இங்கே மிகப்பெரிய ஒரு கேம், இங்கே மிகப்பெரிய ஒரு ரோல் அது ஒழுக்கமாக இருக்கிறது. அப்போ என்ன, இந்த மனம் அந்த இடத்துல வந்து தன்னை தான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி அது ஏற்றுக்கவே விடலை அப்படின்னா, அந்த இடத்துல நான்ற ஒரு விஷயம் அங்கே இன்னும் மறையலைன்னு அர்த்தம். இப்போ இந்த எல்லா இடத்துலையுமே இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் இப்போ ரோட்டில் போகிறீங்க, ரோட்டில் போகும்போது ஏதோ ஆப்போசிட்டில் வந்த ஒரு பர்சன் வந்திருக்காங்க, நீங்கள் தான் கொண்டு போய் தவறாக அவங்க மேலே அடிச்சிருப்பீங்க. ஆப்போசிட்டில் வந்த ஒரு பர்சன் மேலே நீங்கள் கொண்டு போய் தவறாக அடிச்சிருப்பீங்க. என்ன, நீங்கள் கரெக்டாக சிக்னல் பண்ணியிருக்க மாட்டீங்க, நீங்கள் போன ரூட்டு தப்பாக இருக்கும், நீங்கள் போனது நோ என்ட்ரியாக இருக்கும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஏ நீ வந்தது தான்டா தப்புன்னு சொல்லி அவன் மேலேயும் தூக்கி பழிய போடுவோம். எல்லா இடங்களையும் நீங்கள் கவனிச்சு பாருங்கள், ஒரு ஒரு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்மால் அந்த பிளேஸில் கூட நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அப்படியே தூக்கி பழிய இன்னொருத்தவங்க மேலே தான் நம்ம போடுறதுக்கு முயற்சி பண்ணுறமே தவிர, ஆமாம் இதனோட தப்பு தான் சொல்லி யாருமே ஏற்றுக்கிறதுக்கு இன்றைக்கி தயாராக இல்லை. இல்லை ஒரு இடத்துல போய் இடிக்கிறீங்க, அந்த வண்டி மேலே அடிச்சிட்டிங்கன்னா, ஆமாங்க இது என்னோடய தப்பு தாங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டும், அவங்ககிட்ட ஆமாங்க இது என்னோடய தப்பு தான் சொல்லி ஒத்துக்கிறதுக்கும் இன்றைக்கி மன தைரியம் இல்லை. இது ரோட்லேயே இன்னொருத்தவங்க மேலே பழியை போடுறோம்னும் போது, ஒரு ஒரு இடத்துலையுமே, ஆஃபீஸ் ரீதியாக இருக்கும்போது ஆஃபீஸ் மேலே, வீட்டில் இருக்கும்போது அப்படியே கணவன் மேலே, அப்படியே மனைவி மேலே, உங்களோட குடும்பத்தார் மேலே, உங்கள் ரிலேஷன் மேலே, இப்படி தான் தூக்கி பழியை போடுறமே தவிர, ஆமாங்க இது என் தப்பு தான், இதுக்கப்புறம் நான் பண்ணலை அப்படின்னு சொல்கிற பக்கம் இன்றைக்கி யார்கிட்ட இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான குவாலிட்டிஸை தான் நம்ம வளர்த்துக்கணும்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ இந்த 7 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் கூட எப்படி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, ஒரு மாதிரி வேற லெவலில் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் அடிப்படையை மாற்றணும்ல. அடிப்படையே மாறாமல் நான் எத்தனை வருஷம் ஆன்மீகத்தில் பயணம் பண்ணுறனாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ நான் வந்து இந்த இதில் இருக்கேங்க, நான் அந்த மார்க்கத்தில் இருக்கேங்க அப்படின்னு சொல்லி எத்தனை மார்க்கங்கள் நீங்கள் சொன்னாலும், உங்கள் மனம் அங்கே சரியாக இயங்கலை, உங்கள் மனம் சரியான முறையில் பயணம் பண்ணல அப்படின்னா, நீங்கள் எத்தனை வருஷம் பயணம் பண்ணாலும் இங்கே என்ன பிரயோஜனம் இருக்குது? நீங்கள் அசிங்க அசிங்கமாக பேசிக்கிறீங்க, நீங்கள் அசிங்க அசிங்கமாக நடந்துக்கிறீங்க, ஆனால் நான் இந்த மார்க்கத்தில் இருக்கிறேங்க, 20 வருஷமாக நான் ஆன்மீகத்தில் பயணம் பண்ணுறேங்க, நோ யூஸ், இறைவன் வரமாட்டார்,
இறைவன் வரவே மாட்டார். மனம் மாறணும். முக்கியமா நீங்க எந்த மார்க்கத்துல இருந்தாலும் அந்த மார்க்கம் மேட்டர் கிடையாது, அந்த மார்க்கம் சொல்லி கொடுத்த நல்வழியில் நடக்கிறது தானே விஷயம். இந்த மார்க்கத்தில் நான் இருக்கிறேங்கன்னா அந்த மார்க்கம் உங்களுக்கு என்ன நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு, அந்த நல்ல விஷயங்களை நீங்கள் எடுத்துருக்கிறீங்களா? இந்த மனம் எந்த அளவுக்கு செயல்படுதுன்றதை பார்த்து இந்த மனம் அடங்குறதுக்கான ஒரு விஷயத்துலையும் இந்த மனத்தை கவனித்து செயல்படக்கூடிய ஒரு விஷயத்துலையும் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதெல்லாம் இருக்காது, அதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஆனால் நான் 20 வருஷம் ஆன்மீகத்தில் இருக்கேன், எனக்கு ஏன் அவ்வளோ கஷ்டம் வருது? நானும் இறைவனை கும்பிட்றேன், மாறவே மாறாது, என்றைக்குமே மாறாதுங்க. உங்களோட மனம் மாறாமல் எதுவுமே மாறாது. இதைத்தான் நான் ஒரு ஒரு வீடியோலையும் சொல்கிறேன். மனதை நீங்கள் கவனிக்க வேண்டிய அவசியம் மிகப்பெரிய லெவலில் இருக்குது. ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் இந்த மனதை கவனிக்க ஆரம்பிச்சிங்க, ஏன் இது இப்படி வந்து நம்மளை டிஸ்ட் பண்ணுது, ஏன் இந்த இடத்துல நம்மளை இதனால் ஒத்துக்க முடியல, நம்ம செஞ்ச தப்பை உள்ளேருந்து ஒன்று சொல்லும், டே அவன் மேலே தூக்கி பழிய போடுறிய, இந்த தப்பு நீ தாண்டா செஞ்சிருக்குன்னு சொல்லி உள்ளேருந்து சொல்லும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுங்க, உங்களை நீங்கள் ஏமாற்றவே முடியாது, இன்னொருத்தனை ஏமாற்றலாம், உள்ளேருந்து அது சொல்லும், நீ தான் தப்பு பண்ணியிருக்க, எதுக்கு அவன் மேலே பழிய போடுறன்னு சொல்லி உள்ளேருந்து சொல்லும். ஆனால் வெளியே அதை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. உள்ள ஒன்று சொல்லுது பார்த்தீங்களா, நீ தான் தப்பு பண்ணன்னு, அந்த தப்பு பண்ணணும் நம்மளுக்கும் தெரியுது, ஆனால் ஏன் ஒத்துக்க முடியல? ஐயோ இந்த இடத்துல நம்ம ஒத்துக்கிட்டா நம்மளோட கௌரவம் என்னாகிறது, ஏன் அந்தஸ்து என்னாகிறது அப்படின்ன கூடிய ஒரு நிலை தான் உங்களுக்கு இருக்கே தவிர, எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பண்ணாலும் ஆமாங்க தெரியாமல் பண்ணிட்டேன், தவறு பண்ணாதவன் மனிதன் கிடையாது. சின்ன சின்ன இடங்களில் கூட இதை நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. இப்போ நான் சொன்ன சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ், இப்போ ரோட்டில் போகும்போது இதில் ஒத்துக்கிறதுக்கு என்ன இருக்குது, ஒத்துக்கிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருப்பேன்னு. ஆனால் அந்த இடத்துல கூட அதை ஒத்துக்கிறதுக்கு நீங்கள் தயார் நிலையில் இல்லை அப்படின்னா, உங்களை அங்கே மாற்றிக்கிறதுக்கு, உங்களை நல் முறையில் உங்களை வழி நடத்துறதுக்கு நீங்களே தயாராக இல்லை. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், ஒரு மனிதன் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறான், ஏதோ ஒரு தவறு இங்கே நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இந்த தவறை இவன் மாற்றணும்னு நினைச்சானாதான் அவன் நல் முறையில் போக முடியும். இந்த இடத்துல தவறு இருக்குன்னு தெரியுது, ஆனால் அவனை மாற்றிக்கவே மாட்டேன்னா கடைசி வரைக்கும் எதுவுமே மாறாதில்ல. அப்போ இந்த ஒரு குவாலிட்டி நான் வந்து நிறைய வீடியோவில் சின்ன சின்ன ஹின்ஸ் உங்களுக்கு போட்டுட்டு போய்கிட்டே இருக்கேன், இதை மாற்றிக்கிங்க அதை மாற்றிக்கிட்டு நீங்கள் இதை எடுத்து கடைபிடிச்சிங்கனாலே உங்கள் லைஃப் பெரிய லெவலில் மாற்றம் ஏற்பட்டுரும். பெரிய லெவலில் பெரிய பெரிய குவாலிட்டிஸ்லாம் உங்களுக்கு நான் சின்ன சின்ன ஹின்ஸ்ல நான் அப்படியே கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறேன். இதை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா பெரிய லெவலில் உங்களோட வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுறத நீங்களே கண் கூட பார்க்கலாம், நீங்களே உன்னால் உணர முடியும். சின்ன சின்ன விஷயங்களை மாற்றுங்க, இதை மாற்றினா என் லைஃப் மாறிடுமா? பெரிய பெரிய ஒரு விஷயத்துக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப அடிப்படையாக இருக்கு. அப்போ இந்த சின்ன விஷயத்தில் மாற்றி பழகுங்க. இந்த ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை இன்னையிலேருந்து கொஞ்சம் வளர்த்து பாருங்க, எப்படி இருக்கணும். ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஆமாம் என்னோட தப்ப நான் தான் இதை பண்ணியிருக்கேன், நான் மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் பண்ணலை, யார் தவறு பண்ணாதவன் யார் இருக்கான் அந்த தப்பை அட்மிட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி சொல்கிறாம என்னோட தப்பு தான் சொல்லி ஏற்றுட்டு பழகுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க லைஃப். ஸோ இந்த விஷயத்த தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்பட்டேன். மனம் ஒரு ஒரு இடத்துலையும் எப்படி செயல்படுது அப்படின்றத கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களோட லைஃப் மிகப்பெரிய லெவலில் அற்புதமாக மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் எப்போ கவனிக்கிறீங்களோ அதோட மொத்த விஷயமும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஏன் இப்படி நடக்குது, இது ஏன் இப்படி சிந்திக்குது அப்படின்ற எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிக்கும். ஸோ புரியும் போது அதை மாற்றி கொள்வதற்கு உங்களுக்கு அங்கே ஒரு வாய்ப்பு என்பது ஏற்படுது. இது யாருனாலையும் மாற்ற முடியல. ஏன் மாற்ற முடியலன்னா அவங்க கவனிக்கவே இல்லைன்னு அர்த்தம். அவங்களுக்கு கவனிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். அப்போ மனம் எப்படி செயல்படுதுன்றதே கவனிக்கலாதான் விஷயம். ஸோ நீங்களாவது அட்லீஸ்ட் இதை கவனித்து இந்த ஒரு விஷயத்தை மாற்றி கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்கள், வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நிறைவு பண்ணுறேன். நன்றி. காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 ஆள் மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.